இருக்கோம் அப்படின்னா நம்ம இனிமே அரைப்பு போட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு நல்லது கிரேட் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து நம்ம பிரஷ் பண்றோம், வித வித விதமான பேஸ்ட் இருக்குது. முதல்ல ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, கிராமங்கள்ல இருக்கும்போது உப்பு போட்டு பல்லு தேய்ச்சாங்க, சாம்பல்ல பல்லு தேய்ச்சாங்க, அப்புறம் வந்து கறியில பல்லு தேய்ச்சாங்க, வேப்பங்குச்சி ஆலங்குச்சி கருவேலங்குச்சி எல்லாத்துலயும் தேய்ச்சி பிழிச்சாங்க. கொஞ்ச நாள் என்னாச்சு, இதெல்லாம் வந்து கிராமத்துல இருக்கவங்க செய்யறது நான் வந்துச்சுங்க சார். இப்போ நீங்க வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மள என்ன பண்ணாங்க, நம்மள நாகரிகத்துக்கு கொண்டு வந்து நம்மள தள்ளாங்க. இப்போ அதே பேஸ்ட் கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பேஸ்ட்ல நீம் இருக்கா, உங்க பேஸ்ட்ல சால்ட் இருக்கா, உங்க பேஸ்ட்ல கறி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பாரம்பரியமா எது நம்ம உடம்புக்கு தேவையானது நம்மளோட பற்களை பாதுகாக்கிறதுக்கு என்னவோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதுல இருந்து நம்ம வெளியேற்றி கெமிக்கல் பேஸ்ட உள்ள கொண்டு புளோரைடை எவ்வளவுக்கு அவ்வளவு புளோரைடு நம்ம வயிற்றுக்குள்ள போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஷமும் நம்ம வயிற்றுக்குள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். திரும்பவும் கொண்டு வந்துருப்பாங்க, ஏற்கனவே நம்ம என்ன பயன்படுத்தி இருந்தோமோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ இது வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இதெல்லாம் நமக்கு டவுன்ல இருக்கவங்களுக்கு சிட்டியில இருக்கவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிற இயற்கையான முறையில உருவாக்கப்பட்ட பேஸ்ட் நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் இன்ஜெக்ஷன் பல் பொடி கூட நீங்க பயன்படுத்தலாம். இந்த இன்ஜெக்ஷன் பல் பொடி நீங்க பயன்படுத்தீங்கன்னா, சொத்தப்பல் இருந்தாலும் இல்ல பல் பூச்சம் இல்லைன்னா வந்து ஈரிலிருந்து ரத்தம் வடிகிறது பல்வலி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு மாசத்திலேயே சரியா போயிடும். நீங்க பேஸ்ட்ல இருந்து இன்ஜெக்ஷன் பல் பொடிக்கோ இல்ல இயற்கையான முறையில உருவாக்கப்பட்ட பேஸ்டுக்கோ நம்ம மாறணும். அடுத்து இந்த பிக்சர் தெரியுதா, இது என்ன அப்படின்னா, இது பேர் கண் குவளை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு குளிக்கிறோம், நம்ம கண்ணை எப்படியா சுத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னா அந்த காலத்துல அவங்க பயன்படுத்தி தான் இருந்திருக்காங்க. கண் குவளை இந்த மாதிரி வந்து கண்ணோட அமைப்புல ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கும், இதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். சாதாரண பச்சை தண்ணியை பிடிச்சி கண்ணில் வச்சு கண்ணை ஓப்பன் பண்ணி நாலு தடவை கண் சிமிட்டினீங்கன்னா உங்களோட கண்ணு உள்ள இருக்க தூசு அழுக்குகள்லாம் வெளியே எடுத்து விட்டுரும். இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம ஒரு நிறைய ஒர்க் பண்றோம், சிஸ்டம்ல ஒர்க் பண்றோம், வெளியில டிராவல் பண்றோம், நிறைய கண் முழிக்கிறோம், நமக்கு சரியான கண் சிமிட்டல் இல்லாதனால கண்ணுக்கு ஓய்வு இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம கண்ணீரிச்சல் அதிகமாகும் போது தினமும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ இதை வந்து ரெண்டு கண்ணுக்குமே அப்ளை பண்ணோம்னா, சாதாரண பச்சை தண்ணி தான், எந்த இதுவும் செலவும் இதுவும் கிடையாது, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஒரு 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் அப்படி இருக்கும். இதை வந்து பயன்படுத்தணும்னா கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்து கண் எரிச்சல் கம்மியாகி கண் வந்து குளுமை அடைஞ்சு கண் வந்து சிவப்பா இல்லாம வெள்ளை கலரா நமக்கு காட்சி தரும். அடுத்து இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த பிக்சர்ல ஒரு படம் இருக்க யாராவது பார்த்திருக்கீங்களா, பேரு மூக்கு குவளை அப்படின்னு பேரு. நம்ம வந்து கண்ணு சுத்தம் பண்ணிட்டோம், இப்ப வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, நுரையீரல்ல நிறைய வந்து தூசு அழுக்கு படிஞ்சிருக்கும். இது வந்து தெரியல சார், பிரபு சார் ஸ்கிரீன் தெரியலையா? ஆமாமா, ஷேர் ஆகுங்க ஒரே நிமிஷம். சரி, இப்போ வருதா? இல்லைங்க சார், இல்லைங்க.
ஒரு நிமிஷம் எஸ் இப்போ வந்துச்சா கிளியர் ஆகுது சார் ஓகே ஓகே சார் ஓகே இது இது வந்து மூக்கு கோளையின் பேரு இதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் உங்களோட நுரையீரல்ல தங்கி இருக்க தூசு அழுக்குகள் சளி இது எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மூக்குல நீங்க தண்ணியை விட்டீங்கன்னா நீங்க தலையை சாச்சு அதுல நீங்க அந்த மூக்கு கோளை வாங்கும் போதே ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் தான் இருக்கும் அதுல இன்ஜெக்ஷன் ரொம்ப தெளிவா தமிழ்ல கொடுத்துருப்பாங்க அது பிரகாரம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட நுரையீரல் இருக்க படிஞ்சிருக்க சளி அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் இப்ப நம்ம வந்து சளி பிடிச்சா என்ன பண்றோம் சளின்றது ஒரு கெட்ட கிருமி உருவாகுது அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் வெளியேற்றணுமா உள்ளே வச்சுக்கணுமா நம்ம வெளியேற்றணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் மாத்திரை போட்டு அந்த சளிய உள்ளுக்குள்ளேயே அடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது நாலடைவுல அது சளி தொந்தரவு ஜாஸ்தி ஆகி அல்சரு இது சைனஸ் ஆஸ்துமா இந்த மாதிரி பெரிய வியாதிகளுக்கு நம்மள கொண்டு போய் விட்டுருது இப்ப இதை பயன்படுத்தணும்னு வச்சுக்கலாம் நம்ம நுரையீரல்ல இருக்க அழுக்குகள் சளி எல்லாத்தையுமே இதை வந்து வெளியேற்றிடும் உங்களோட சுவாசம் வந்து சீரா இருக்கிறதுக்கு இது பயன்படும் இது பாத்திருக்கீங்களா சார் இத பாத்திருக்கீங்களா யாராவது இது என்னன்னா இது நிறைய பேர் பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது வந்து இதுக்கு பேர் இனிமா கேன் அப்படின்னு பேரு சொல்லுங்க சார் அன்மியூட் பண்ணிட்டு பார்ட்டிசிபன் பேசலாம் சார் கமலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க சார் இல்ல விஜயன் சார் அன்மியூட் பண்ணிருக்காரு இது என்னன்னு தெரியுமா பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இது எங்கேயாவது ஹலோ ஹலோ சார் இது பேர் வந்து இனிமா கேன் அப்படின்னு பேரு இது எங்க பயன்படுத்துவாங்க மோஸ்ட்லி எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி வார்டு அந்த டைம்ல பயன்படுத்துவாங்க எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா குழந்தை பேர் நடக்கும்போது பெண்கள் வந்து ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து குழந்தை வந்து வெளியே வர்றதுனால அந்த டைம்ல வந்து மலமும் சேர்ந்து வெளியே வரும்ன்றதுனால அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இனிமா கேனை வெறும் பச்சை தண்ணி அவங்களுக்கு அதை உள்ள செலுத்தி உள்ள இருக்க மலத்தை எல்லாம் வெளியே எடுப்பாங்க இது இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட நிறைய பேரோட பிரச்சனை நம்ம உடம்பு வந்து ஒரு ஆலயம் மாதிரி சார் அதை வந்து நம்ம எளிமையா லைட் வெயிட்டா வச்சுக்கணும் நம்மளே நம்ம உடம்பு தூக்கி நடக்க முடியல ரொம்ப மூச்சு வாங்குது தொப்பை அதிகமாயிட்டுக்குது நிறைய சதை வந்து சேர்ந்துட்டு இருக்குது உடம்புல கொழுப்பு நிறைய சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தொப்பையை குறைக்கணும்னா ஒரே வழி இதை 1 மாசம் யூஸ் பண்ணுங்க நீங்களே உங்களோட தப்பை 1 மாசத்துக்கு போட்டோ எடுத்து வச்சு பாருங்க ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் உங்களோட தேவையில்லாத கொழுப்புகள் தொப்பை இது எல்லாம் கரைஞ்சி என்ன பண்ணும் எல்லாத்தையும் இது வெளியெடுத்துரும் ஒண்ணு இல்லை இது மலத்தை உள்ள உங்களோட மலத்தை வந்து சுத்தம் பண்றதுதான் வேற ஒண்ணும் கிடையாது நம்மளோட மலம் வந்து கொஞ்ச நஞ்சு அவங்க வயிற்றுக்குள்ள தங்கிருச்சுன்னா அதுதான் நாளடைவில் என்ன ஆகும்னா அது வந்து படிஞ்சு அது கொழுப்பா மாறிதான் தொப்பையோ இல்ல கொழுப்பாவோ மாறுது அதை வந்து கிளீனா நம்ம சுத்தமா எடுத்துட்டோம்னா நம்ம வயிறு வந்து சுத்தமா இருக்கும் பட்டிமன்றத்துல ஒருத்தர் பேசுனது நான் நினைவு இருக்கு காலையில எழும்போது வந்து மலச்சிக்கல் இல்லாமலும் அந்த பொழுது முடியும் போது மனச்சிக்கல் இல்லாமலும் யார் இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அது இந்த நேரத்துல நீங்க நினைவுக்கு வருது இதை வந்து நீங்க நாட்டு மருந்து கடைகளிலே உங்களுக்கு கிடைக்கும் இதை தாராளமா பயன்படுத்தலாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் பயன்படுத்தலாம் ரொம்ப வயசானவங்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் அவங்களுக்கு வந்து அது புண்ணாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இப்ப சில பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும் இல்லைங்களா இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கிளீனா அவங்களோட வயிற்று பிரச்சனை எல்லாம் போக்கிட்டு நல்ல ஆரோக்கியமா பசங்க இருப்பாங்க அடுத்து நம்ம நல்ல ஃபுட்டு தான் எடுத்துக்கிறோமா இயற்கையான ஃபுட்டு தான் எடுத்துருக்கோமா இப்ப லாக்டவுன் பீரியட்ன்றதுனால நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போக முடியல இதே லாக்டவுன் பீரியட் இல்லாத சமயத்துல இதுக்கு முன்னாடி ஹோட்டலுகள் மட்டும்தான் கூட்டம் நிறைஞ்சிருந்தது எங்கெங்க கூட்டம் நிறைஞ்சிருந்தது ஒன்னு ஹோட்டல்ல இன்னொன்னு ஹாஸ்பிட்டல்ல இது ரெண்டு இடங்கள்ல தான் மக்கள் கூட்டம் அல மோதிக்கிட்டு இருந்தது மெடிக்கல் ஷாப்லயும் ஹாஸ்பிட்டல்கள்லயும் சாப்பிட்ற ஹோட்டல்கள்லயும் நம்மளோட உணவு தான் நம்மளோட நம்ம உடம்ப நல்லபடியா பாத்துக்கிற ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்குது அப்ப நம்ம உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும்னா ஜங்க் ஃபுட்டு பீஸா ஃபாஸ்ட் ஃபுட்டு
ஒரு ஒரு சிக்கன் அப்படின்னா அந்த சிக்கன்லயே ஒவ்வொரு ஹோட்டல்லயும் ஒவ்வொரு வெரைட்டி விதவிதமா ஃபுட் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம இயற்கையா வேற காய்கறிகள், பருப்புகள், தானிய வகைகள், கீரைகள் இது எல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை புரதச்சத்தும் அத்தனை நார் சத்தும் அத்தனை விட்டமின்களும் நமக்கு நம்மளோட சாதாரண காய்கறிகள்லயே நமக்கு ரொம்ப செலவு கம்மியாவே நமக்கு கிடைக்கும். எப்பயாவது விருப்பப்பட்டு சாப்பிட்டு எப்பயாவது ஒருவேளை சாப்பிடுறது அப்படின்றது வேற, அதுக்கே அடிமையா இருக்கிறது அப்படின்றது வேற. அப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும், நம்ம உணவு பழக்க வழக்கத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். அடுத்து ஜூஸ், கோக்கு, பெப்சி, ஃப்ரூட்டி, மாசா அப்படின்னு அந்த ஜூஸ் குடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும், அந்த ஜூஸ்ல நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க, அது அது குடிச்சா அது ஆயிடுது இது ஆயிடுது அப்படின்னு நம்மளே நிறைய வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம், வீடியோ பார்த்துருக்கோம். அதுல இருந்து நம்ம மாறி இருக்குமா அப்படின்னா நிச்சயமா நம்ம மாறணும். நம்ம நம்மளோட உடல் வந்து கிரேட் ஆகணும், பெட்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த ஜூசஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டுன்றதோட மொத்தமா நிறுத்திட்டு பழங்களை வாங்கி பழங்கள் மூலமா சார் எடுத்து அந்த ஜூஸை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி விட்டமின்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸ்ல ஃப்ரூட் ஜூசஸ்ல நமக்கு கிடைக்கும். இது வந்து டேப்லெட்ஸ். எல்லாருமே இந்த காலத்துல டேப்லெட் சாப்பிடாதவங்களே யாருமே இருக்க முடியாதுங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்க மெடிக்கல் கிட்டுன்னு ஒரு சின்ன கிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து காலையில சாப்பிடணும், இது சாயந்தரம் சாப்பிடணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இது இதய வலி இருக்குது, சளி தொல்லை இருக்குது, ஏதாவது ஒரு வகையில என்ன பண்றாங்க, தினமும் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த விஷயம் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே என்ன பண்றோம்னா நேரம் மெடிக்கல் ஷாப் போறோம், இது இதுதான் என் பிரச்சனை, மாத்திரை கொடுன்றோம், வாங்குறோம், சாப்பிட்றோம். இது நாளடைவுல என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து பெரிய விஷயங்களுக்கு நம்மள கொண்டு போயிடுது. மாத்திரை எடுக்க வேண்டிய விஷயத்துக்கு தாராளமா எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் எடுக்காம வீட்டுல இருக்கிற பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப் இருந்ததுங்களா? அவ்வளோ கிடையாது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கம்மியா இருந்தது. வீட்லயேதான் எதுக்குனாலும் வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு பூச்சி கடிச்சாலோ இல்ல சளி தொல்லை இருந்தாலோ இருமல் இருந்தாலோ வயிற்று வலி இருந்தாலோ தலைவலி இருந்தாலோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வீட்லயே வீட்டுல இருக்க பொருள்களை வச்சே வைத்தியம் பார்த்தாங்க. நம்ம பாட்டி வைத்திய முறைய நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற பொருள்களை வச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் மாத்திரையை சாப்பிடாம நம்ம பாட்டி வைத்தியத்தை நம்ம பின்பற்றணும். அடுத்து நம்ம எல்லாம் பிசினஸ் மேனா இருப்போம், இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், நம்ம காலையில 9 மணிக்கு போகணும், சாயந்தரம் வரது நைட் ஆயிடும், நமக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கே டைம் இருக்காது. நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கினாதான் நாம எந்த வேலையுமே செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா எதையும் நம்மளால சாதிக்கவும் முடியாது. நம்ம வாழ்க்கையில ஓடிட்டே இருப்போம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பணம், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான், 50 வயசு வரையும் பணம் சம்பாதிக்கிறான், 50 வயசுக்கு மேல அந்த சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவன் மெடிக்கலுக்கே செலவு பண்ணிட்டு கடைசியில சேர்த்து போயிடுறான். அவன் பல ஆண்டுகள் சேர்த்து வச்ச கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சத கடைசி காலத்துல மெடிக்கலுக்காக செலவு பண்ணிட்டு இறந்து போயிடுறான். அவன் வாழ்க்கையில எதையும் சாதிக்கல. கடைசி காலத்துல அவன் நிம்மதி இல்லாம தினம் மாத்திரை சாப்பிட்டுன்னு வலியோடையும் உடல் உபாதையோடையும் தான் கழிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. நமக்கு நேரமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளோட உடல் வந்து ஒரு ஆலயம் மாதிரி, அந்த ஆலயத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கணும்னா மேற் சொன்ன விஷயங்கள் செஞ்சுட்டு கூடவே சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஒரு 30 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நம்மளால நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யறதுக்கோ இல்ல வந்து யோகாசனம் செய்யறதுக்கோ நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதனால என்னால செய்ய முடியல, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லாம கொஞ்சம் நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இருந்தாதான் வெல்த் நோக்கி நம்ம போக முடியும். நம்மளோட உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சில எக்ஸசைஸோ யோகாசனஸோ நீங்க தினமும் ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் கண்டிப்பா செஞ்சீங்கன்னா உங்களோட உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி நம்ம மனசுக்குள்ள போகுது, இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஏன் தோணுது அப்படின்னா எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை திணிச்சிடுறாங்க. இதுதான் வாங்கணும், இதுதான் பெட்டரு, இது இருந்தாதான் நீ சொசைட்டில உனக்கு வந்து நன்மதிப்பு இருக்கும் அப்படின்னு
விளம்பரங்கள் மூலமா நம்ம மனசுக்குள்ள சைக்கலாஜிக்கலா நம்மள அஃபெக்ட் பண்ணி இது இருந்தாதான் நம்ம சொசைட்டில பெரிய ஆளா இருக்கணும், இது இருந்தாதான் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கும்னு நம்மள நம்ப வச்சு விளம்பரங்கள் மூலமா நம்மள என்ன பண்றாங்க, அனாவசியமான பொருள்களுக்கு நம்மளை அடிமையாக்கி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல வர எந்த பொருளையும் வாங்காதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல வர எந்த பொருளையும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம விற்கிற பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம வர்ற பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. நாட்டு மருந்து கடைகள், நம்ம நாட்டு மருந்து கடைகள் பாத்தீங்கன்னா பஜார்ல ஒன்னு ரெண்டு கடை தான் இருக்கும், ஆனா மெடிக்கல் ஷாப்பு தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு இருக்கு. அப்போ நம்மளோட பாரம்பரியமான நாட்டு மருந்துங்களை இல்ல நாட்டு பழங்களை காய்கறிகளை நம்ம பயன்படுத்தாததுனால நம்ம நிறைய உடம்புல வியாதிகளை சேர்த்துக்கிட்டே வரோம். இந்த உடம்ப என்ன ஆகிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு நாளும் புண்ணாகிட்டே இருக்கோம். அப்படி செய்யாம விளம்பரங்கள்ல இருக்கிறத தவிர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி சில நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிற சில விஷயங்கள்லாம் வாங்கி நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து ஒரு நல்ல உடம்புல இருந்து மிகச்சிறந்த மிக நல்ல உடல் நிலைய நம்ம வந்து அடைவோம். அடுத்த விஷயம் உடல் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து மனசு. மனசுன்றது எப்படி சார் இருக்கும், எங்க இருக்கும், மனசுன்றது எப்படி இருக்கும், எங்க இருக்கும், அது எங்க இருக்கும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா இல்லைங்களா. அந்த மனசை நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கலாம், மனசை நம்ம எப்படி சரியா வச்சுக்கலாம், நம்ம மனசுக்குள்ள சில கேள்விகள் வரும். எப்பயுமே நமக்கு ஒரு பயம் இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்க இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு பயங்கர விஷயமா நம்ம மனசுக்குள்ள எப்பயும் ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்மளோட அடுத்த பயம் என்னவா இருக்கும்னா நம்மளோட பிள்ளைகளை பத்தின பயமா இருக்கும். அடுத்து மூணாவது நம்மளோட பிசினஸ் வந்து இருக்கும், காம்படிட்டரு அப்புறம் வந்து இந்த மாதிரி டைப் நம்மளோட பிசினஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம மனசு என்ன பண்ணும், நம்ம மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும், பயந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லைங்களா. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. லாக்டவுன் ஆனாலும் நம்மளால எதையும் சமாளிக்க முடியும்ன்ற நம்பிக்கைய கொடுத்துருக்கு. 39 ட்ரைனிங் சரவண சார் பண்ணியிருக்காருன்னா 39 ட்ரைனிங்ல இருந்து எவ்வளவு இன்புட் அவர் கிடைச்சிருக்கும், இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயங்களை இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த லாக்டவுன் வந்து நமக்கு வந்து அமைதியா சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய அறிவும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கு. முதல் நாள் ரெண்டாவது நாள் ஒரு வாரத்துல நம்ம எல்லாருமே கொரோனா வைரஸ் பார்த்து பயந்தோம், ஆனா இப்போ பயப்படுறோமா அப்படின்னா அதை எதிர்த்து நிக்க நம்ம துணிஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து நம்மளோட பயங்கள்லாம் விலக்கிட்டு நம்ம எதிர்த்து நின்று போராடுற மனசு நமக்கு வரணும். இது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவி ஷோஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார், அந்த காலத்துல வந்து ஒரே ஒரு டிவி தான், ஒரே ஒரு டிவி சேனல் தான், தூர்தர்ஷன் மட்டும்தான், 29 வரும், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டுல தான் டிவி இருக்கும், அது கூட 10 மணியோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் டிவி பார்க்க முடியாது. இப்போ டிவி பாக்குறது அப்படியா இருக்கு, 24 hours எவ்வளவு 200+ சேனல்ஸ், எல்லா லாங்குவேஜ்ல சேனல்ஸ், நியூஸுக்குன்னு பல சேனல்ஸ், ஷோஸ்க்கு பல சேனல்ஸ், சீரியலுக்கு பல சேனல்ஸ், படம் போடுறதுக்கு பல சேனல்ஸ், காமெடிக்கு பல சேனல்ஸ், பாட்டு பாடுறதுக்கு பாட்டுக்குன்னு பல சேனல்ஸ், இப்படி வந்து நம்ம எதை திருப்பினாலே நம்மளை வந்து ரொம்ப அப்படியே டெம்பரவே வச்சிருக்க மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதே மாதிரி நியூஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே வந்து பயத்திலே வச்சிருக்காங்க. நீங்க நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கனாவே நீங்க வாழ்க்கை மேல இருக்க நம்பிக்கையை தொலைச்சிருவீங்க. நீங்க இந்த உங்க மனசு வந்து நீங்க வந்து அந்த ஃபியர்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா டிவி பாக்குறத கம்மி பண்ணிட்டீங்கனாவே, டிவி தேவையில்லாத பாக்குற டிவி ஷோஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு மனசு தெளிவா அடைஞ்சிரும். அடுத்து சோசியல் மீடியா, நம்ம எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவுக்கு அடிமை ஆயிட்டோம் சார். அது வந்து ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி,
ட்விட்டரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து யூடியூபா இருந்தாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராமு இல்லைன்னா டிக்டாக்கு, இப்படி பல சோசியல் மீடியா நம்மள என்ன பண்ணுதுன்னா நம்மள நேரத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த காலத்துல நிறைய உழைக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைச்சது. இப்போ நம்மளோட உழைப்பு அந்த நேரத்துல யார் சாப்பிடுறா? நமக்கு நேரமான திரும்பி எப்பயுமே கிடைக்க போறது இல்ல. இது எல்லாமே நம்மளோட நேரத்தை இது எல்லாமே சாப்பிடுறது. அதனால நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஒரு பிசினஸ் மேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா தேவையான அளவு, எது தேவையோ அந்த தேவையான அளவு, அந்த தேவையான நேரத்துக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கினா, இதெல்லாம் இல்லாமயே நம்ம நல்லா பிசினஸ் பண்ணியிருந்தோம், இதெல்லாம் இல்லாமயே நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க, இதெல்லாம் இல்லாமயே நம்ம எல்லார்ட்டையும் நட்பு பாராட்டி இருந்தோம், இதெல்லாம் இல்லாமயே இந்த உலகத்துக்கிட்ட நம்ம கனெக்டடா இருந்தோம். இது வந்ததுனால நம்ம நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்ததுனால நம்ம ஒரு அறைக்குள்ளேயே சுருங்கிட்டோமோ அப்படின்றதுதான் என் மனசுக்கு தோணுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. இதுல செலவு பண்ற நேரத்தை கம்மி பண்ணிக்கிட்டு நீங்க ரியலான பிசினஸ்க்கோ இல்ல ஃபேமிலிக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சோசியல் மீடியால இருந்து வெளியே மேக்சிமம் வெளியே வந்துட்டீங்கனாவே நெகட்டிவான விஷயங்கள் அந்த சோசியல் மீடியால எவ்வளவு வருது தெரியுங்களா? அந்த நெகட்டிவ் இது பார்க்க பார்க்க நமக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, நமக்கு வந்து இந்த சமூகத்தை பத்தின ஒரு மிகப்பெரிய பயம் நம்ம மனசுக்குள்ள குடிகொண்டிருக்கு. நம்ம நம்மளோட குழந்தைகளை ஒரு நம்பிக்கையா தெருவுல வெளியே கூட அனுப்ப மாட்டோம். ஏதாவது தப்பு நடந்துருமோ, 10 வயசு ஒரு பெண் பிள்ளைக்கு ஆகுதுன்னா அதை வெளியே அனுப்புறது கூட நம்ம பயப்படுறோம். இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த தாக்கம் எங்கிருந்து வருதுன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியால இருந்து நமக்கு உள்ள வர்ற விஷயங்கள் தான். நாம இந்த சமூகத்துல உண்மையா இருக்கவங்க கூட நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கு. மேக்சிமம் இந்த சோசியல் மீடியாவை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம குட்ல இருந்து கிரேட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அடுத்து நெகட்டிவ் மைண்ட் அப்படின்றது, ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் சார், இது நம்மளால முடியுமா, இது நம்மளால ஆகக்கூடிய காரியமா, இதெல்லாம் நம்மளால முடியாது இப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. நம்மளால ஒரு சின்ன விஷயங்களை கூட இங்கிருந்து இங்க கூட நகர்த்தி வைக்க முடியாது. இந்த நெகட்டிவ் மைண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம விட்டுட்டு பாசிட்டிவா சிந்திக்கணும். நம்மளாலே முடியும். இப்ப சஞ்சய் ராமசாமி சொல்வார்ல, தலைக்கணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்றது தலைக்கணும், என்னாலேயும் முடியும் அப்படின்றது தன்னம்பிக்கை. இந்த நெகட்டிவ் மைண்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்து நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம மனசு நான் ஒரு கான்பிடன்ட் நமக்குள்ள வரும். அந்த கான்பிடன்ட் நம்மள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவோம். அந்த நம்பிக்கையை அந்த பயத்தை எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டு அந்த கான்பிடன்ட் நமக்குள்ள வந்துருச்சுனாவே நம்ம இந்த மனசு வந்து குட்ல இருந்து கிரேட்டுக்கு ஜம்ப் ஆயிடும். அடுத்து நெகட்டிவ் பீப்புள், இது ரொம்ப முக்கியமானது சார். நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, ஃபேஸ்புக்ல இருக்காங்க, வாட்ஸ்அப்ல இருக்காங்க, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், இல்ல நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னாலாம் முடியாதுப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன் இந்த வேலையை நீ செய்யற, உனக்கு இதுக்கு என்ன இருக்கு, நீ இப்ப செஞ்சிட்டு இருக்க வேலையை நல்ல வேலை தானே, இதுல இருந்து நீ ஏன் ரிஸ்க் எடுத்து வேற வேலைக்கு போற, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நம்மளால முடியாது, இது சரியா வராது, இது இங்க நடக்காது, அவன் அப்படி ஆயிட்டான், இவன் அப்ப ஆரம்பிச்சு இப்ப லாஸ் ஆயிட்டான், இப்ப வந்து இப்படி ஆயிட்டான், அவன் வாழ்க்கையை வெறுத்துட்டான், வாழ்க்கையை தொலைச்சிட்டான், வாழ்க்கையை விட்டு உலகத்தை விட்டு போயிட்டான், இப்படி எல்லாம் நெகட்டிவான விஷயங்களையும் நமக்கு உள்ள செலுத்தி நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட நண்பர்கள் இவங்க எல்லாம் நமக்கு உள்ள திணிப்பாங்க. நம்ம மனசு பாசிட்டிவா இருக்கணும், எப்பயுமே நேர்மறையா சிந்திக்கணும், நேர்மறையா வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையில இந்த நெகட்டிவான பீப்புள், நீங்க ஒரு 4-5 தடவை பேசும்போதே உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பேசும்போது இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னா, இதெல்லாம் சரியா வராது, உன்னாலாம் முடியாது, ஏற்கனவே பாத்துட்டு இருக்க வேலையை பாரு, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, அந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. முடிஞ்சா அவங்களோட நட்பையே நீங்க துண்டிச்சுக்கலாம். ஏன்னா அந்த நெகட்டிவ் பீப்புள் கல்லவே இருப்பாங்க. அதனால இந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம முடிஞ்சவரையும் விலகி இருக்கணும், இல்லைன்னா அவங்க நட்பையே துண்டிச்சுக்கணும். அடுத்து நெகட்டிவ் அட்மாஸ்பியர். நெகட்டிவ் அட்மாஸ்பியர்னா நம்ம இப்ப சொன்ன எல்லாரும் உங்களை சூழ்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப சொன்ன எல்லா நெகட்டிவ் மைண்ட் உள்ளவங்க நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஏரியாவே நெகட்டிவா இருக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு அமானுஷ சூழ்நிலை இருக்கு நல்ல நல்ல காத்தோட்டம் இல்லாம ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கனாவே உங்களோட அந்த மனசு ஒரு தெளிவான மனசா மாறிடும் நம்ம குட்ல இருந்து கிரேட்டுக்கு ஈஸியா ஜம்ப் பண்ணிக்கலாம் எதையும் வந்து பாசிட்டிவாவே எடுத்துக்கோங்க லைஃப்ல வந்து நம்ம எதையுமே நெகட்டிவா எடுத்து தேவையில்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அது சரியா போல அதனால வந்து நமக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் லைஃப்ல இருந்தே ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் நான் வந்து திருப்பத்தூர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அங்கதான் ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் ஹோல்சேல் வந்து டைரக்டா கடைங்களுக்கு கொடுக்குற பிசினஸ் அங்க என்னாச்சு அந்த பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிட்டு என்னால பண்ணவே முடியல லைஃப்ல வந்து என்னால எப்படியாவது இது வந்து ஒரு நல்ல பிசினஸ் விட்டுறக்கூடாது இது மூலமா நமக்கு நல்ல ஏர்னிங்ஸ் இருந்தது ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் அந்த பிசினஸ் விடாம தொட்டுட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துல அந்த பிசினஸ் ஃபுல்லா துண்டிச்சு நான் திருப்பத்தூர்ல இருந்து வேலூருக்கு வர வேண்டியதா போச்சு நான் வேலூருக்கு 2007 வரும்போது என் பாக்கெட்ல வெறும் 10 ரூபாய் மட்டும்தான் இருந்தது ஆனா நம்பிக்கைன்ற அந்த வார்த்தை மட்டும் என் மனசுக்குள்ள இருந்தது நம்மளாலையும் செய்ய முடியும் ஏதாவது அப்படின்னு இன்னைக்கு வந்து நான் இங்க வேலூர்ல வந்து ஒரு ஒரு ஆபீஸ் ஆரம்பிச்சு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இன்னொரு 2 இடம் வாங்கி எங்க பசங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு வீடு காரு இதெல்லாம் வாங்கி வந்திருக்கு அப்படின்னா அந்த நம்பிக்கையான வார்த்தைகளும் நம்பிக்கையான மனிதர்களும் நம்பிக்கையான சூழ்நிலையும் சுத்தி இருக்கிறதுனாலதான் அதனால வந்து நம்மளால முடியாது நடக்காது அப்படின்னு சொல்றவங்கிட்ட இருந்து விலகிருந்து அந்த அட்மாஸ்பியரை மாத்தி நீங்க நல்ல பாசிட்டிவ் அட்மாஸ்பியருக்கு வந்தீங்கன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியும் இது எல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எது எதெல்லாம் நெகட்டிவ்னு உங்களுக்கு தோணுதோ ஒரு சில பார்வையில உங்களுக்கு ஒரு சில விஷயம் உங்களுக்கு எனக்கு எனக்கு நெகட்டிவா தெரியும் உங்களுக்கு பாசிட்டிவா தெரியும் உங்களோட லைஃபுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட பிசினஸ்க்கு எது பாசிட்டிவா இருக்குது எது வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போதோ அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் நெகட்டிவ் பீப்புள வெளியே வந்துடணும் நெகட்டிவ் மைண்ட்ல இருந்து வெளியே வந்துடணும் நெகட்டிவ் அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியே வந்துடணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல சிந்தனைகள் நல்ல கருத்துக்கள் உள்ள புத்தகங்களை படிக்கலாம் நம்ம டிவி எல்லாம் நிறைய பார்க்க வேணாம்னு சொல்லிட்டோம் அப்ப டிவி பாருங்க யூடியூப்ல பாருங்க அப்படின்னு சொல்றதை விட நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் நம்ம புத்தகங்கள் வாசிக்கிற இது கம்மி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம உலகமே நம்மளோட உள்ளங்கைக்கு வந்ததுனால நம்ம புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் கம்மி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம அவசியம் நம்மளோட பசங்களுக்கும் சரி நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி நாமளும் இத ஒரு பழக்கமா பயன்படுத்திக்கணும் எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னா நல்ல தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்கள் உங்களோட ஸ்கில்ஸ வளர்த்துக்கிற மாதிரி உள்ள புத்தகங்கள் அந்த மாதிரி ஸ்கில்ஸ வளர்த்துக்கிற மாதிரி உள்ள புத்தகங்கள்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு உங்களோட தன்னம்பிக்கை தானா உயர்ந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து நீங்க குட்ல இருந்து கிரேட்டுக்கு போவீங்க அடுத்து 3வது விஷயம் குட்ல இருந்து கிரேட் என்னன்னா அறிவு சார் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் உடல் பார்த்தோம் அடுத்து மனம் பார்த்தோம் 3வது அறிவு அறிவுன்றது எப்படின்னா நம்மளோட தாய்மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நீங்க உங்களோட மதர் லாங்குவேஜ் எது வேணா இருக்கட்டும் ஆனா உங்களோட தாய்மொழிய நீங்க வந்து அந்த தாய்மொழியில ஒரு சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்களா நீங்க இருக்கணும் நீங்க எத்தனை மொழி வேணா படிங்க உங்களோட வியாபாரத்துக்கோ பேசுறதுக்கோ கம்யூனிகேஷன்ஸ்க்கோ பயன்படுத்திக்கலாம் ஆனா உங்களோட சொந்த தாய்மொழிய நீங்க வந்து அதுல ஓரளவுக்கு சிறந்த அறிவாற்றல் உள்ளவங்களா நீங்க இருக்கணும் இப்ப பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உன் தாயை பயிற்சவனை யார் சொன்னாலும் விடாத அவனை விடாத உன் தாய் யாராவது பயிற்சான்னா யார் சொன்னாலும் விடாத ஆனா உன் தாய்மொழிய ஒருத்தன் பழிக்கிறான் உன் தாய்மொழி மொழிய ஒருத்தன் கேவலப்படுத்துறான் அப்படின்னா அந்த தாயே சொன்னாலும் விடாத அப்படின்னு நம்மளோட தாய்மொழி பற்ற அவரு ஊற்று மாதிரி எடுத்துட்டு வராரு ஆனா நம்ம இப்ப தாய்மொழி பற்று நமக்கு இருக்கா அப்படின்னா நமக்கு உண்மையிலே மனசு வருத்தமா தான் சொல்றேன் அந்த தாய்மொழி பற்று அந்த தமிழ் பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது நம்மளோட மொழியில இல்லாத இலக்கணம் எதுவுமே கிடையாது வேற எந்த மொழியிலுமே கிடையாது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் என்னோட பேச்சு தான் ஒரு எஸ்போர்ட்டா ஸ்பீச் நம்மளோட பஞ்சு இருக்கு பஞ்சுல ஒரு எஸ்போர்ட்டா தான் ஸ்பாஞ்சு நம்மளோட தாய்மொழியில இருந்து பல மொழிகள் பிறந்திருக்கு நம்ம தாய்மொழி நமக்கு மட்டும் தாய்மொழி இல்லைங்க உலகத்துல இருக்க பல மொழிகளுக்கான தாய்மொழி அந்த தாய்மொழியான தமிழை நம்ம மறக்க கூடாது அந்த தாய்மொழியான தமிழை நம்மளோட அறிவை நம்ம வளர்த்துக்கணும் எல்லா மொழிகளும் படிக்கலாம் எல்லா மொழிகளும் படிக்கிறதுக்கு யாரும் இங்க தடை கிடையாது ஆனா கண்டிப்பாக
தாய்மொழின்னு நீங்க படிச்சே ஆகணும். நீங்க பெத்த தாயை மறந்துட்டு ஊர்ல எல்லா தாயும் கூப்பிட்டு அன்னதானம் போட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெத்த தாயை பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அது போலதான் நம்மளோட தாய்மொழியில நம்ம படிக்கிறதும் நம்மளோட அதுல நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதும். அடுத்து நம்மளோட வரலாறு, நம்மளோட வரலாறே நமக்கு தெரியல சார். நம்மளோட பாரம்பரியம் என்ன, நம்மளோட பண்பாடு என்ன, நம்மளோட வழிபாட்டு முறை என்ன, நம்மளோட வாழ்வியல் முறை என்ன, எதுவுமே நமக்கு தெரியல. நம்மளோட அறிவு எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, இப்ப விவேகானந்தா சொல்லியிருக்காரு, அறிவு என்பது உன்னோட கல்வி என்பது உன்னோட அறிவு தாகத்தை தூண்டுவதா இருக்கணும்ன்றாரு. இப்ப நம்மளோட பின்னாடி பார்த்தோம்னா நம்மளோட ஹிஸ்டரி நம்ம பார்த்திருக்கோமா, நம்மளோட தமிழ் மொழியோட வளர்ச்சி என்ன, நம்ம எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மொழி இருக்கு, நம்மளோட பாரம்பரியம் என்ன, இது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், போற போக்குல எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். ஏன்னா நம்ம நாகரிக உலகத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்மளோட வரலாறுகளை மறந்துடுறோம். நீங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க வரலாற்றை படித்தால் மட்டுமே நீங்க வரலாறை படைக்க முடியும். நம்ம வரலாறு நம்ம படிக்காம நம்ம புது வரலாறை எழுத முடியாது. அதனால நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறது நம்மளோட வரலாற்று சுவடுகளை திருப்பி பார்த்து நம்மளோட அறிவை நம்ம பெருக்கிக்கணும். அடுத்து நம்மளோட வாழ்வியல் முறை, நம்மள முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட முன்னோர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்களோட உணவு கலாச்சார வழக்கங்கள் எப்படி இருந்தது, அவங்களோட அவங்க வழிபாட்டு முறை எப்படி இருந்தது, இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம நாகரிக உலகத்துக்கு இருக்கிறோம். வெள்ளக்கார வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளக்காரத்தோட கேட்டாராம், என்னங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துறீங்க, அவங்களுக்கு சுதந்திரத்தை பாதுகாக்கவே தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம், ஆங்கிலம் ஒன்று இருக்குல்ல அந்த ஆங்கிலம் வந்து அவங்கள வந்து ஆட்சி செய்யும், நாட்டில் நம்ம ஆட்சி செய்யலை ஆனால் நம்ம ஆங்கிலம் அவங்க நாக்கில் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. மெக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்ததுலேருந்து எல்லாமே நம்ம நம்மளோட தாய்மொழியை மறந்து நம்ம வாழ்க்கை முறையை மறந்து நம்ம தடம் புரண்டு நம் சரியான வழியில் போகாம நம்ம தடம் புரண்டுட்டோம் அப்படின்றது தான் நம்ம செய்யணும். அந்த வாழ்க்கை முறையை நாம் என்னன்னு தேடி பார்த்து நம்மளோட பாரம்பரியம் என்ன, நம்ம பரம்பரை எப்படி இருக்குது, நம்ம எப்படி கடந்து வந்தோம், இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம அறிவு வளர்ச்சிக்கு அது ரொம்ப பயன்படும். கல்வி, இங்க வந்து கல்வின்றது என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பணம் கொடுத்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நிறைய பணக்கார பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறது கல்வி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி விவேகானந்தர் என்ன சொல்ற அப்படின்னா, கல்வி என்பது எப்படி இருக்கணும்னா உன்னோட அறிவு தாகத்தை தூண்டுவதா இருக்கணும். நீ ஏதாவது புதுசா அதுல கண்டுபிடிக்கணும். இப்ப இருக்க கல்வி முறை அப்படிதான் இருக்கா, இப்ப நம்ம படிச்சுட்டு பெற அறிவு வந்து நமக்கு பயன்பட போதா, இதுல பங்குபட்டிருக்க 28-30 பேரும் படிச்சது என்ன, இப்ப அவங்க செய்யற வேலை என்ன, படிச்ச எத்தனை பேர் அந்த படிச்ச படிப்பை அவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாங்க. பேசிக் எஜுகேஷன் மட்டும்தான் நம்ம லைஃப்ல பயன்படுது. நம்ம பசங்களை சொல்றோம், 100க்கு 99 மார்க் எடுத்துட்டான், 90 மார்க் எடுத்தா நம்ம அவன் திட்டுறோம், ஏன் இன்னும் நிறைய எடுக்கல, ஏன் செகண்ட் ரேங்க் வந்த, ஏன் தேர்ட் ரேங்க் வந்த. இப்போ என் பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 3rd ஸ்டாண்டர்ட்ல படிச்சது எது எல்லாம் எதுவுமே அவளுக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல யூஸ் ஆகுமா, அப்கிரேடிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அப்ப கல்வின்றது என்னன்றத நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னா அவனோட தனித்திறமை இருக்கு இல்லையா, அதுதான் கல்வி. ஒருத்தனுக்கு ஃபுட்பால் நல்லா விளையாடுவான்னா அந்த ஃபுட்பால நீங்க அவனுக்கு கல்வியா கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் உருவாவான். சுந்தர் சார் ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, ஹலோ ஹலோ. அப்ப கல்வின்றது நம்ம எதை கல்வின்னு நினைக்கிறோம், இங்கிலீஷ் படிச்சா கல்வின்னு நினைக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறதா அறிவுன்னு நினைக்கிறோம். இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ் நாட் எ நாலேஜ். இங்கிலீஷ் பேசுற நாடுகள்ல ஸ்கூலுக்கே போகாதவங்க கூட இங்கிலீஷ் தான் பேசுவான். காரணம் என்ன தெரியுங்களா, அது அவனோட தாய்மொழி. இங்கிலீஷ் பேசுறவன் தான் அறிவாளி, தமிழ் பேசுறவன் முட்டாளு, தமிழ்லேயே பேசுறவன் ரொம்ப ரொம்ப முட்டாள் அப்படின்னு நினைக்கிற இந்த மனப்பான்மையை நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில மாத்திக்கணும். எது கல்வி, எந்த கல்வி நம்மளோட எதிர்காலத்துக்கு பயன்படும், எந்த கல்வி நம்ம வாழ்வியலுக்கு பயன்படும், எந்த கல்வி நம்மளோட பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம அந்த கல்வியை கொஞ்சம் விரிந்த கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அறிவு வளர்ச்சி அடையும். இப்ப குவார்டர்லி ஹாஃப்லி ஆனுவல் எக்ஸாம் நடக்குது, ஒரு புக்கை படிக்கிறாங்க, ஒரு 150 பேஜ் உள்ள ஒரு புக்கை படிச்சுட்டு
அந்த அந்த 150 பேஜ் உள்ள ஒரு புக்ல இருந்து சில கேள்விகள் கேக்குறாங்க. அந்த சில கேள்விகளுக்கு அதுல இருக்கிற மாதிரியே பதில் சொல்லிட்டா அவங்க 100க்கு 100, அவங்க அறிவாளி. அந்த காலத்துல வந்து என்ன படிச்சாங்க, இயற்கலைப்பை யார் கண்டுபிடிச்சது, எந்த படிச்சவங்க கண்டுபிடிச்சாங்க, திருவள்ளுவர் என்ன படிச்சிருக்காரு, ஔவையார் என்ன படிச்சிருக்காங்க, ஆதி காலத்துல நம்ம பாட்டம் முப்பாட்டம்லாம் என்ன படிச்சாங்க, அவங்களோட அறிவு எப்படி இருக்கு, அவங்கெல்லாம் நம்மளை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க உங்களுக்கு என்ன உடம்புல என்ன இருக்கு, சூரியனை பார்த்தே சொல்லுவாங்க டைம் என்னன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, எஜுகேஷன் அப்படின்றத நாம எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கோம்னா மெக்காலா எஜுகேஷன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு அடிமை கல்வி முறை. நாம நம்மளோட பசங்களோட திறமை எதுல இருக்கோ அந்த திறன் சார்ந்த கல்வி அவனுக்கு கொடுத்தோம்னா அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். எல்லாரும் படிக்கிறது படிச்சு எல்லாரும் போறோம், எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, 20 லட்சம் இன்ஜினியர் வந்து இப்ப வேலை இல்லாம இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும். அப்ப எது எஜுகேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்மளோட அறிவு தாகத்தை தூண்டுவதாக இருக்கணும், அதுதான் கல்வி அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை நம்ம சொல்லணும். குட்ல இருந்து அவங்கள அட்லீஸ்ட் கிரேட் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்ப இந்த இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கலாம் இல்லை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் நல்ல புத்தகங்கள் படிக்கிறது தவிர வர வழி கிடையாது. நல்ல புத்தகங்கள் நம்ம படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை பேருக்கு லைப்ரரி கார்டு இருக்கு, லைப்ரரி கார்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர் வந்து லைப்ரரி கார்டு வச்சுட்டு இருக்கீங்க, லைப்ரரி கார்டு இல்லைன்னா லைப்ரரி கார்டு வாங்கிக்கோங்க, ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு 20 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு ஒரு 3 கார்டு தருவாங்க, நீங்க அதுல 3 புக்கு எடுத்துட்டு வந்து தினம் படிச்சுட்டு 3 நாளைக்கு 4 நாளைக்கு 1 வாரத்துக்கு 1 தடவை எடுத்துட்டு போயிட்டு நீங்க திருப்பி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் நல்ல வெல்த்தியானவங்களா இருந்தீங்கன்னா வீட்லயே ஒரு சின்ன லைப்ரரி, ஒரு மினி லைப்ரரி. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன உடல் சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது, இல்ல ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது, இல்ல அறிவு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை உங்க வீட்டிலேயே சின்னதா ஒரு லைப்ரரி மாதிரி உருவாக்கி நீங்களும் படிச்சு நீங்களும் வந்து தெளிவான சிந்தனைகள்லாம் கொண்டு வர மாதிரி உங்க நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த படிக்கிற ஹேபிட்ட நம்ம தூணுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பசங்க வந்து போவே மாட்டாங்க, அவங்களுக்கே மாரல் என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு சமூகம் எப்படி இருக்கு, நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க, இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்றது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த புத்தகத்தின் மூலமா சிறந்த அறிவு உள்ள செல்லும் போது அவங்களும் லைஃப்ல குட்ல இருந்து கிரேட்டா மாறுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் செலவாகும் ஆனால் நல்ல சிந்தனை உள்ள புத்தகங்கள், நல்ல அறிவு சார்ந்த புத்தகங்கள், வியாபார சம்பந்தமான புத்தகங்களா இருந்தாலும் சரி, சமூக நீதி புத்தகங்களா இருந்தாலும் சரி, வரலாற்று புத்தகங்களா இருந்தாலும் சரி, வாங்கி ஒரு லைப்ரரி மாதிரி நம்ம வீட்டுல வச்சோம்னா நம்மளோட பிள்ளைகள் நாமளும் அதை படிச்சு நம்மளோட மனச குட்ல இருந்து கிரேட்டுக்கு மாத்திக்கலாம், நம்மளோட அறிவை குட்ல இருந்து கிரேட்டுக்கு மாத்திக்கலாம். உலகத்துல பெரிய மாமேதை சாக்ரடீஸ், இவர் போட்டோ தெரியுதா, சாக்ரடீஸ். இவர் வந்து என்ன பண்ணுவாரா, இவருக்கு வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையும் ஒரு கோட்டு மட்டும்தான் இவர்கிட்ட இருக்குமா. அப்ப என்ன பண்ணுவாரா, அதை போட்டுட்டு வெளியே போறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கனால அவர் என்ன பண்ணுவாரா, காலையில எந்திரிச்சு அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு லைப்ரரிக்கு போயிடுவாராம். அந்த லைப்ரரிக்கு போயிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த லைப்ரரி மூடுற வரைக்கும் என்னென்ன புத்தகங்கள்லாம் கையில கிடைக்குதோ அத்தனை புத்தகங்களையும் படிச்சு படிச்சு படிச்சுதான் இப்ப வந்து உலகத்திலே சிறந்த மாமேதை அப்படின்னு நம்ம சாக்ரடீஸ் அவர்களை சொல்றோம். அடுத்து நெல்சன் மண்டேலா, இவர் வந்து பல வருஷம் ஜெயில இருந்தார், 20 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தார். அவர் வந்து என்னை எத்தனை வருஷம் வேணா ஜெயில போடுங்க, நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், என் நாட்டு மக்களுக்காக ஜெயில இருப்பேன், ஆனா என் கூட புத்தகங்களை மட்டும் கொடுங்க போதும், புத்தகங்கள் இல்லாம என்னால சிறையில வாட முடியாது, எனக்கு புத்தகங்களை மட்டும் கொடுங்க அப்படின்னு நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னாராம். அடுத்து அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர், ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு மனுஷனா இருக்கிறவங்க வந்து குறைஞ்சது 10,000 புத்தகங்களும் படிக்கணும், 10,000 கிலோமீட்டர் நடக்கணும், அப்பதான் அவங்க வாழ்க்கை வந்து முழுமையடையும். ஆஸ்திரேலியால ஒரு இந்தியருக்கு வந்து சிலை திறந்தாங்களாம், இவர் தான் உலகத்திலேயே அதிகமான புத்தகங்கள் படிச்ச ஒரு மாமேதை அப்படின்னு சிலையை திறந்தாங்களாம். அந்த சிலை யாரோடது அப்படின்னா நம்மளோட அண்ணல் அம்பேத்கரோட தான், 62,000 புத்தகங்கள் அவர் இதுவரையும் வாசிச்சிருக்காருலாம். உலகத்திலேயே அதிகமா புத்தகம் படிச்ச, 62,000 புத்தகம் படிச்ச அறிவாசான் யார் அப்படின்னா நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் தான். அதனால புத்தகங்களை நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, நம்மளோட அறிவு கண்
ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம பசிக்குது சாப்பிடுறோம், நம்மளோட அறிவுக்கும் பசிக்கும்ல. அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கும் போது நம்மளோட அறிவு பசி தணியும். நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது நம்மளோட உடலும் சரி மனமும் சரி அறிவும் சரி நல்ல ஒரு குட்ல இருந்து கிரேட்டுக்கு போவோம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம சொன்ன மூணு விஷயங்களையும் நீங்க லைஃப்ல என்னெல்லாம் முடியுமோ அதை உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், எக்ஸசைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும், புத்தகங்கள் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க ரெண்டு மூணு தடவை தோத்துருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னால படிக்க முடியல, நீங்க ரொட்டீன் வாழ்க்கை. ஆனா திரும்ப திரும்ப நீங்க முயற்சி பண்ணும்போது அது உங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறும். இப்ப கடல் இருக்கு, கடல் ஓரத்துல வந்து பாறைகள் இருக்கு, கடல் அலை வந்து தொடர்ந்து முயற்சி பண்றதுனாலதான் அந்த பாறையவே கரைக்க முடியுது. ஒரே நேரத்துல வந்து அது கரைக்க முடியாது, அது தொடர் முயற்சியால மட்டும்தான் அது அந்த கரும்பாறையை கூட கரைச்சிருந்தான். அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முதல்ல சேர்த்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். படிப்படியா நீங்க அடுத்தடுத்து செய்யும் போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில அது ஒரு பகுதியாக மாறும். நம் உங்களோட உடலும் மனமும் அறிவும் குட்ல இருந்து கிரேட்டா வர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ஜேசி வெல்லூர் டைனமிக் பிரசிடென்ட் ஜேசி சரவணன் அவர்களுக்கும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பயிற்சி சார். இன்னைக்கு எதிர்பார்க்கல, ஆக்சுவலா இவ்வளவு கண்டென்ட் செமையா இருந்ததுங்க. இந்த மாமன்றம் இவர்களை அங்கீகாரம் செய்வதில் பெருமை அடைகிறது. முன்னாள் மண்டல செயலாளர் ஜேசி செந்தில் முருகன் சார், முன்னாள் மண்டல அலுவலர் விஜயன் முருகன் சார், முன்னாள் மண்டல அலுவலர் ஜேசி புஷ்பராஜ் சார், இந்நாள் மண்டல அலுவலர்கள் ஜேசி செனட்டர் யுவராஜ் சார், ஜேசி செனட்டர் ராகேஷ் சார், ஜேசி செனட்டர் சுந்தர் சார், ஜேசி இந்நாள் தலைவர்கள் ஜேசி ஏழுமலை சார், ஜேசி வெல்லூர், ஜேசி சதீஷ் கண்ணன் சார், ஜேசி வெல்லூர் கிங்ஸ், ஜேசி பாலா சார், பிருந்தாவன் நகர், ஒசூர் பிருந்தாவன் நகர், முன்னாள் தலைவர்கள் ஜேசி பபிதா தேவி மேடம், ஜேசி தாகிர் சார், ஜேசி சுந்தர் சார், ஜேசி யுவராஜ் சார், ஜேசி மூர்த்தி சார், ஜேசி கேசவன் சார், ஜேசி குமரகுருதாசன் சார், தேசிய பயிற்சியாளர் ஜேசி ராமசாமி சார் அவர்களையும் மாமன்றம் அங்கீகாரம் செய்கிறது. கொஸ்டின் ஏதாவது இருந்தா உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி நீங்க ஒருத்தர் சொல்லலாம். ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா சார், ஃபீட்பேக் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் முடிச்ச உடனே ஃபீட்பேக் சொல்லிடலாம். எஸ் சார், குமரகுருதாசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. தலைவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் நண்பரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. மன்னிக்கணும், உங்களுடைய செஷன்ல வந்து நான் பாதியில தான் கலந்துகிட்டேன். நடுவுல குந்துட்டீங்களோ? நடுவுல குந்துட்டேன். பார்க்கும் போது உங்களுக்கு எதிர்பார்த்தேன். சரி சரி, ரொம்ப அருமையா இருந்தது. ஏன் நாமெல்லாம் கூட வந்து ட்ரைனிங் எடுக்காம போனோமோ அப்படின்னு இப்பதான் கவலைப்படுறேன். எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டீங்க தலைவர. சரி சரி சரி, ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல மெச்சூர் இருந்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உண்மையிலே யூஸ்ஃபுல் தான் ட்ரைனிங். ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ so much சார். பாலா சார், ஒசூர் பிருந்தாவன் நகர், நீங்க பேசுங்க. வணக்கம் பிரபு சார். வணக்கம் வணக்கம் தலைவர், சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது தலைவரே. உடல் மனம் அறிவு இது மூன்றும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது வந்து அழுத்தம் திருத்தமா அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ட்ரைனிங் செஷன் இது அரேஞ்ச் பண்ண தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் 2020 குழுவுக்கு, ஜேசி வெல்லூர் டைனமிக் ஜேசிஐக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு என்னோட ஆசை. தேங்க்யூ தேங்க்யூ தலைவர், தேங்க்யூ தேங்க்யூ ஜேசி வெல்லூர் டைனமிக் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். நான் ஒரு ஃபீட் பேக் சார். எஸ் சார், வாங்க செஞ்சு சார். பிரபு வணக்கம். வணக்கம் பிரபு, ரொம்ப நல்ல அருமையான செஷனு, சூப்பரா ஹெல்த் கவர் பண்ணி புக்ஸ் படிக்க சொல்லி, அதாவது உடல் உடம்பையே பார்த்து சொல்லிட்டீங்க, அருமையை வளர்த்து சொல்லி நல்லா அழகா சொல்லிருக்கீங்க, நல்ல சிறப்பா பண்ணிருக்கீங்க. லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் நிறைய பார்த்து பார்க்க முடியுது பிரபு கிட்ட. ரெண்டு பேரும் ஒன்னா யூபிஎஸ் எல்லாம் பண்ணதை வச்சு சொல்றேன், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. வணக்கம் பிரபு. வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
உங்கள் இந்த பயிற்சி வகுப்பு ரொம்ப சிறப்பானது. அக்டோபரை எல்லாமே நீங்க பேசிருக்கீங்க, எல்லா விஷயம் சிறப்பா பேசுறீங்க. உடல் நலம் பத்தி, உடல் நலம் மனநலம் எல்லாத்த பத்தி நல்லா சிறப்பா பேசுறீங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த சமூக நம்ம சபைக்கு. ஹலோ சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார், கேக்குது சார். சொல்லுங்க சார், கேக்குது. சொல்லுங்க. உடல் நலத்தை எல்லாமே கவர் பண்ணீங்க. இந்த கொரோனா பீரியட்ல ஒரு ரிலவெண்டா ஒரு பாயிண்ட், நம்ம எல்லா மனிதருமே வந்து ஒரு காலையிலையும் சாயந்தரமோ இல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு 10 நிமிடம் சூரிய ஒளி நம்ம உடம்புல படுற மாதிரி நம்ம நிச்சயமா படணும். நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் சூரிய வெளிச்சத்துல. என்ன இப்போ விட்டமின் டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கொரோனா, அதனால அது வந்து ஒரு ஒரு அறிவியல் சாய்ந்த ஒரு விஷயம் தான். ஓகே. அப்புறம் திரும்ப சொல்லியிருக்காரு, உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லா பணக்காரங்க முதல்ல கொண்டு அதிகாரிகள் தன்னுடைய உடல்நிலையாவே சரியா கவனிக்கிறது இல்ல. முக்கியமான விஷயம் நல்லா இருந்தது, ஒரு மிகச்சிறந்த ஒரு மலர் குத்து போல இருந்தது. என்பது மலர வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். ஒரு டிசைனரோட வாயில இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேக்குறது ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார். நன்றி, நன்றி. ராமசாமி சார், இல்லங்க ஆக்சுவலா வேற யாராவது ஃபீட்பேக் சொல்லலாம், சொல்லுங்க. ஓகே மேடம், பபிதா மேடம் வாங்க மேடம். செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது பா. அதோ ஒரு ரோஸ் எடுத்து வச்சிருக்கேன், முடிச்சிட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக. உடலும் மனமும் இந்த பூ மாதிரி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றது சொல்லி கொடுத்ததுக்காக இந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, உங்களை தவிர யாரும் அதை பண்ண முடியாது மேடம். அதே மாதிரி வேற ட்ரெயினர் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, கொடுக்க முடியாது. ஓகே, வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல சொல்லுங்க சார். எஸ் சுந்தர் சார், தேங்க் யூ. தலைவர் சொல்லுங்க. தேங்க் யூ பிரதர். குட் ஈவினிங் பிரபு சார். குட் ஈவினிங். வணக்கம், வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம், வணக்கம் சார். எக்ஸலென்ட்டான ஒரு செஷன் சார். தேங்க் யூ சார, தேங்க் யூ சார, தேங்க் யூ. உடலும் மனமும் அறிவும் எல்லாத்தையும் செயல்பட வச்சிட்டீங்க சார். சரி சரி சரி. அதாவது சும்மா அப்படியே படுத்துட்டு கேட்டுட்டு இருக்க உங்களை கூட எழுப்பி உக்கார வச்சு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுக்க நிறைய சொன்ன அந்த பேஸ்ட், இந்த பவுடர், இதெல்லாம் ரொம்ப அந்த உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். அதை பத்தி நான் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இதுவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 75% தெரியாமலே இருக்கு யாருக்குமே, எல்லாருக்குமே. அதெல்லாம் நீங்க தெரிய வச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள் நேஷனல் ட்ரைனராக உங்களுக்கும் மேடம் பபிதா தேவி மேடமுக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரசிடென்ட். நன்றி சார, நன்றி சுந்தர் சார். சார் சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்தல, நாளைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்க. நாளைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம ஜஸ்ட் ஒரு சுந்தர் சார், இவரு பிரபு சார் தான் திருப்பி வரீங்க. ஓகே, பண்ணிருந்தீங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ராமசாமி சார் வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்டே வந்தீங்க சார். தேங்க் யூ மட்டும் தான் கேட்டுச்சு, வேற எதுவும் கேட்கல. ஆமா ஆமா, எனக்கு கம்பெனி மீட்டிங் கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, அதுக்காக ஓடி போயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லா பண்ணீங்க. அப்படி இருந்தாலும் உங்களை போன்ல புடிச்சு ஒரு கடி கடிச்சிருப்பேன், இல்ல பாராட்டி இருப்பேன். நீ கடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, பாராட்டு தான். ரொம்ப நல்லா பண்ணீங்க, வெரி குட். பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் பின்னாடி பர்சன் இருக்கிறதுனால பி கியூப் ஆயிட்டீங்க, வெரி குட். மே காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ராமசாமி சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஆக்சுவலா ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் மேடம் இருக்கிறாங்க. பிஎம்டபிள்யூன்ற டாபிக் பத்தி இருக்கிறாங்க. அந்த கார் எப்படி வாங்கணும் சொல்லி கொடுப்பாங்க நாளைக்கு, கண்டிப்பா எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அவங்க என்னோட சர்டிஃபிகேட் பேஸ் மேட் சார். காசி. ஓகே ஓகே ஓகே, லைக் ஓ வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே ஓகே. பிரபு சார் வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல சொல்லாங்க, வேற யாராவது ஒருத்தர் ரைஸ் ஹேண்ட் பண்ணாங்க. இல்ல சார், அவங்க அட்மிட் பண்ணி சொல்லலாம், ஃபீட்பேக் சொல்றோம் சொல்லலாம், அட்மிட் பண்ணி. ஓகே, க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ் போயிடலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் யாருமே சார், என்னோட ஃபீட்பேக் சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட்
நார்மலா ஜஸ்ட் வாழ்வியல் முறையில ஆரம்பிச்சு எத்தனை லாஸ்ட்ல லைப்ரரி வரைக்கும் ஒன்று விட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல இந்த டிடி பத்தி எல்லாம் ஒரு அந்த சாட்டலைட் டிவில அந்த டிடி சிம்பிள் வரமாதிரிலாம் நான் எய்ம் பண்ண மாதிரி பேசிட்டீங்க. ஆக்சுவலா நிறைய வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப அருமையா இருந்தது சார். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கார்பரேட் உலகத்துல மாறிட்டு இருக்க எல்லாருக்குமே அதை பத்தி ஓப்பனா சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து பயப்படுவாங்க. ஓப்பனா சொல்லவும் மாட்டாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத. பட் ஆனா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இது ரொம்ப பேருக்கு நாங்க ஒரு சிலதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமே அதுதான் சார். நீங்க சொன்ன அந்த விஷயம் தான் சார் ஃபர்ஸ்ட் பண்ணிருந்த வாழ்வியல் நெறிமுறை தான். ரொம்ப பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எங்க லாம்ல இருக்க நிறைய பேருக்கு. ஸோ இப்ப பாக்கும்போது தெரியுது நீங்க எப்படி இந்த அளவுக்கு ஸ்லிம்மாவும் நீங்களும் மேடம் ஃபேமிலி எல்லாமே இருக்கீங்கன்றது தெரியுது. நிறைய விஷயங்கள் நாங்களும் ஃபாலோ பண்ணி எங்க லாம்ல அது மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம். இதை நான் ஒரு இடத்து ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். க்ளோசிங் ஃபார் ஒன் டேஸ் சார். அருள் அருள் சார். எஸ் எஸ் அருள் சார். அருள் சார் சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லதா சூப்பரா முடிச்சிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே உங்க அப்சர்வேஷன் சார் எனிதிங் பிரபு சார். இல்ல இல்ல சார் ஒண்ணும் இல்லை. ஓகே 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 ஓகே. நாளைக்கு வந்து நாலு மணிக்கு நம்ம 40th ஓடிபி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி பாத்துருங்க. உமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இதுல கொடுத்துருக்காங்க மேடம் கொடுத்துருக்காங்க. அதனால லேடிஸ் மோஸ்ட்லி உங்க லாம்ல வந்து ஜேசி ரேட்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்கலாமா நம்ம பாக்குறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். வாட் ஆஃப் தேங்க்ஸ் பை கார்த்திக் செக்ரட்டரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரபு சார். ஒரு நார்மலா இருக்கவங்க எல்லாரையும் சிந்திக்க வச்சுட்டீங்க. பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா இப்ப நாளை காலில் பல்லுக்கிறதுக்கு இல்ல வேப்ப குச்சிக்கு தேடி போலாமான்னு இதே மாதிரி நிறைய யோசனை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த ஜேசிஐக்கும் ஜூம்க்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம். வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முன்னாள் தலைவர் என்னால் தலைவர்கள் மண்டல செயலாளர்கள் மண்டல பொருளாளர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறோம். தேங்க்யூ வெரி மச் பிரபு சார். நன்றி சார். நாளை மீண்டும் 4 மணிக்கு எல்லாரையும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.